வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 6வது பாடம் இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 6-3ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3x + 4y - 6=0 என்ற கோட்டிற்கு செங்குத்தாக 2,1 என்ற புள்ளியிலிருந்து 4 அலகுகள் தொலைவில் உள்ள நேர்கோடுகளின் சமன்பாட்டை காண்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த தரப்பட்ட கோட்டிற்கு செங்குத்தாக உள்ள நேர்கோடுகளின் சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க போகிற நேர்கோடுகளின் சமன்பாடானது 2,1 என்ற புள்ளியிலிருந்து 4 அலகுகள் தொலைவில் இருக்கிறது. சரியா? முதல்ல நம்ம இந்த தரப்பட்ட கோட்டிற்கு செங்குத்தான கோட்டோட சமன்பாட்டை நம்ம இங்கே எடுத்து எழுதுவோம். பாருங்கள், 3x + 4y - 6=0 என்ற கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சமன்பாடு. இரண்டு கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸோட கெழு ஒய்க்கு வரும், ஒய்யோட கெழு எக்ஸுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் ஒய்யோட உறுப்பு வந்து மாறும், ப்ளஸ்னா மைனஸ்னு மாறும், மைனஸ்னா ப்ளஸ்னு மாறும், கடைசியில் மாறிலி உறுப்பும் மாறும். செங்குத்து அப்படின்னா பாருங்கள், முதல்ல என்னது, எக்ஸோட கெழு ஒய்க்கு, ஒய்யோட கெழு எக்ஸுக்கு. அப்போ ஒய்யோட கெழு 4, அது வந்து எதுக்கு வரணும், எக்ஸுக்கு வரணும், 4x. எக்ஸோட கெழு 3, அதுக்கு வந்து எதுக்கு வரணும், ஒய்க்கு வரணும், 3y. ஒய் உறுப்பு வந்து ப்ளஸில் இருக்குது, அப்போ இங்கே மைனஸில் வரணும். அது மட்டும் இல்லாமல் மாறிலி உறுப்பும் மாறும், என்னன்னு தெரியாது, கேன்னு எடுத்துக்கிட்டோம், =0. இதுதான் நமக்கு சமன்பாடு 1. இதுதான் என்னது, நமக்கு தேவையான, நம்ம கண்டுபிடிக்க போகிற நேர்கோட்டின் சமன்பாடு. நம்ம கேவோட மதிப்பை மட்டும் கண்டுபிடிச்சி இதில் கொண்டு பிரதியிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சிடும். சரியா? இப்போ பாருங்கள், இதில் ஏவோட மதிப்பு ஏன்னா என்னென்னா, எக்ஸோட கெழு 4, பின்னா ஒய்யோட கெழு -3, பியோட மதிப்பு -3. சரியா? சீன்றது என்ன அப்படின்னா, மாறிலி உறுப்பு கே. இப்போ பாருங்கள், அதுக்கு இந்த புள்ளி கொடுத்துருக்காங்க 2,1. இது வந்து x1 y1 நம்ம எடுத்துக்கோம். இந்த நேர்கோட்டிற்கும் இந்த புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னென்னா ax1 + by1 + c பை √a² + b² இங்கே என்ன வரும், மட்டு, மாடுலஸ் வரும், =. இந்த சமன்பாட்டிற்கும் இந்த புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 4 அலகுகள். அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும், 4 வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மட்டை நம்ம நீக்கிறோம், அப்போ நீக்கினா அந்த பக்கம் என்ன வரும், நமக்கு +or - வரும். சரியா? இப்போ ஏபிசி x1 y1 மதிப்புகளை நம்ம பிரதியிட்டு சுருக்குவோம். பாருங்கள், ஏவோட மதிப்பு 4, x1 மதிப்பு 2, ப்ளஸ் பியோட மதிப்பு -3, பியோட மதிப்பு -3, y1 மதிப்பு 1, +c யோட மதிப்பு என்ன, கே, பை √a² + b² ஏவோட மதிப்பு என்ன, 4, 4² 4 × 4 = 16, +b² பியோட மதிப்பு என்ன, -3, -3² - -3, 2 தடவை எழுதி பெருக்கணும், -3 × -3 +9 +or - 4. இங்கே மாடுலஸ் மட்டு குறியை நீக்கணும்னா நமக்கு என்ன வரணும், +or - வரணும். இப்போ பாருங்கள், 4×2 = 8, +a - பெருங்க -1 × 3 = 3, +k/√25, 16 9 கூட்டினோம்னா 25, +or - 4. இப்போ பாருங்கள், 8லிருந்து 3 கழிச்சோம்னா 5, +k/25 நம்ம ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் எடுத்தோம்னா 5, =±4, 5 + k = +or - 4. இங்கே வகுத்தில் இருக்க 5 இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும், k = இப்போ பாருங்கள், இது +5 இல்லையா, வலதுமை கொண்டு வந்தோம்னா -5, +or - 4, 5 பெருக்கணும்னா 20. என்ன செஞ்சிட்டோம், கேவோட மதிப்பு இங்கே +or - இருக்குது, அப்போ ரெண்டாக நம்ம பிரிச்சிடணும். அப்போ k = -5 + 20. பாருங்கள், -5 + 20, இன்னொன்று என்ன, k = -5 - 20, இந்த மாதிரி 2 தான் பிரிஞ்சிரும். அப்போ கேவோட மதிப்பு என்ன, -5 + 20, 20லிருந்து 5 கழிச்சு அப்படின்னா 15, அப்போ கேவோட மதிப்பு 15. இங்கே என்ன வரும், k = 2, ஒரே குறி கூட்டினா 5யும் 20யும் கூட்டினா 25, என்ன 25, -25. என்ன செஞ்சிட்டோம், கேவோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கேயின் மதிப்புகளை எதில் பிரதியிடணும், சமன்பாடு 1இல் பிரதியிடணும். கேயின் மதிப்புகளை 1இல் பிரதியிட,
ஒன்றாம் சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போகிறோம். ஒன்றாம் சமன்பாடு என்ன இருக்குது பாருங்கள், 4x - 3y + k = 0. இந்த கேக்கு மட்டும் நம்ம மதிப்பை பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமா பாருங்கள், 4x - 3y + k. கேவோட மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 15 + 15 = 0. இது ஒரு சமன்பாடு. அதுக்கடுத்தது 4x - 3y + k. இங்கே என்ன இருக்குது, -25. அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பாருங்கள், மைனஸ் வந்துடும், -25 = 0. இதுதான் நமக்கு தேவையான நேர்கோடுகளின் சமன்பாடுகள். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது.